யாருக்குமே கொரோனா காலத்தில் எந்த வருமானமே கிடையாமலே ஆயிடுச்சு. நம்மளால முடிஞ்சது இந்த டிஃபன் கடை போட்டு இதை ரன் பண்ணின்னு வரேன். 20 ரூபாய் தான் உங்ககிட்ட இருக்குதுன்னா அந்த 20 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா கேட்டால் கூட அவங்க பசியாக இருந்தாங்கன்னா கூட 2 இட்லி அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவே வச்சு குத்தாமிச்சிடுவேன். நான் தவா கறி, பீஃப் தவா கறி, கைமா பீஃப், கைமா பீஃப், ஈரல் சிக்கனு, பீஃப் சேர்வா, இதுதான் இட்லி தோசை, கறி தோசை, கைமா கறி தோசை, எல்லாமே வீட்டில் செய்கிறது தான். கடையது வந்து எந்த பொருளும் கிடையாது. மிளகாத்தூள் கூட வீட்டில் அரைச்சி தான் இது பண்ணுறது. இட்லி 5 ரூபாய் தான், தோசை 15 ரூபாய், தவா கறி 60 ரூபாய், கைமா வந்து 70 ரூபாய், சிக்கனு 50 ரூபாய், ஈரலும் 50 ரூபாய், பீஃப் ஈரலும் 50 ரூபாய், ஆம்லேட்டு 15 ரூபாய். பீஃப் கீமா தோசை வாங்கியிருக்கேன், கறி தோசைன்னு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள். மணக்க மணக்க போக வருது, செம்ம சூடு. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12 நம்பர்ல வை. இது வந்து பீப்பு சாப்பிட்டா எதுவுமே கொரோனா தாக்கி அச்சு தூக்கி போயிடும். எந்த கொரோனா தாக்கத்தையும் இந்த சக்தி தான் பீப்பு தான். நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். நம்ம வந்திருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா அனுஷியா டிஃபன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான டிஃபன் ஸ்டால் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ரொம்ப பட்ஜெட்டாக கொடுத்துட்ருக்காங்களா இவங்க, கிட்டத்தட்ட 4 வருஷமாக இந்த பிளேஸ் வச்சுட்ருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு வேற லெவல் விஷயம் இல்லை. அண்ட் எக்ஸாக்டாக இந்த டிஃபன் சென்டர் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் மந்தவெள்ளி, தெரியுமா? ஸோ மந்தவெள்ளி தான், மந்தவெள்ளியில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ், புது போஸ்ட் ஆஃபீஸு. ஸோ புது போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அப்படியே வெளியவே கார்னரில் இந்த கடை இருக்குது. ஸோ 4 ரோடு, ஓகேவா? ஸோ 4 ரோடு பிரியும். ஸோ 4 ரோட்டில் கார்னரில் இவங்களோட வண்டி கடை இருக்குது, ஓகே? அண்ட் வந்து இங்கே பட்ஜெட்டாக கொடுத்துட்ருக்காங்க இவங்க. பார்த்தீங்கன்னா வந்து பீஃபில் பல வெரைட்டி கொடுத்துட்ருக்காங்க. பீஃப் கீமா, பீஃப் தவா கறி, அண்ட் தோசை, பீஃப் தோசை, அந்த மாதிரி நிறைய கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லலாம். சாம்பார் சட்னி எல்லாமே இருக்குது, இட்லி இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எப்படி இப்படிலாம் பண்ணுறாங்க, என்ன டேஸ்ட்டில் இருக்குது, அண்ட் என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனுஷியா, நான் இங்கே ஒரு 4 வருஷமாக வச்சுன்னு இருக்கேன். தவா கறி, பீஃப் தவா கறி, கைமா பீஃப், கைமா பீஃப், ஈரல் சிக்கனு, பீஃப் சேர்வா, இதுதான் இட்லி தோசை, கறி தோசை, கைமா கறி தோசை. இட்லி 5 ரூபாய் தான், தோசை 15 ரூபாய், தவா கறி 60 ரூபாய், கைமா வந்து 70 ரூபாய், சிக்கனு 50 ரூபாய், ஈரலும் 50 ரூபாய், பீஃப் ஈரலும் 50 ரூபாய், ஆம்லேட்டு 15 ரூபாய். எல்லாமே வீட்டில் செய்கிறது தான். கடையது வந்து எந்த பொருளும் கிடையாது. மிளகாத்தூள் கூட வீட்டில் அரைச்சி தான் இது பண்ணுறது, எதுவுமே கடையில் வாங்கி போடுற இதுவே கிடையாது. டிஃபன் ஐட்டமே நான் போடல, வெறும் தவா கறி சப்பாத்தி தான் ஃபஸ்ட்டு போட்டேன். நான் இருக்க இருக்க கஸ்டமர்லாம் இட்லி இட்லின்னு கேட்கவும், இட்லி தோசை இருந்தால மொத்த சைட் டிஷ்லாம் போட்டு வியாபாரம் பண்ணுவோம். இப்போ கரெக்டாக இந்த இது தான் நல்லா சேல்ஸ் ஆகுது, அதை விட இது தான் சேல்ஸ் ஆகுது. இட்லி கறி, இட்லி கறி தான், தோசையோடு இட்லி கறி தான் ஓடும். பீஃப் சேர்வா இதுதான், சீக்கிரமாக இட்லியும் காலி ஆகிடும், இந்த தவா கறியும் காலி ஆகிடும். ஒரு 9:30 காலி ஆகிடும். 6:30 ஸ்டார்ட் பண்ணுவோம், 11 மணி வரைக்கும் இருப்போம். இப்போ இந்த கொரோனாக்கு வந்து என்ன பண்ணுறது, இப்படியே இருந்தேன் அப்படின்னா காய்கறி கடை இந்த மாதிரிலாம் போட்டு வியாபாரம் பண்ணியிருந்தேன் நான். இப்போ லாக்டவுன் முடிஞ்சு திருப்பி என் தொழிலே ஆரம்பிச்சிருக்கேன் நான். யாருக்குமே கொரோனா காலத்தில் எந்த வருமானமே கிடையாமலே ஆயிடுச்சு. நம்மளால் முடிஞ்சது இந்த டிஃபன் கடை போட்டு இதை ரன் பண்ணின்னு வரேன். வந்து லாபத்தை நான் அதிகமாக பார்க்கல. இப்போ என்ன மாதிரி, இப்போ நிறைய பேர் காசு இல்லாதவங்க கூட வந்து சாப்பிட்றதுக்கு வரவங்க, இப்போ ஹோட்டல் போனால் அந்த ரேட்டுக்கு சாப்பிட முடியாதுல்ல. அதனால நம்ம வீட்டு சாப்பாடே எல்லாருக்குமே கொடுக்கணுன்ற காரணத்துக்கோசம் எல்லாமே வீட்டு ஃபுட்டு. 20 ரூபாய்க்கு 20 ரூபாய் தான் உங்ககிட்ட இருக்குதுன்னா அந்த 20 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா கேட்டால் கூட அவங்க பசியாக இருந்தாங்கன்னா கூட 2 இட்லி அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவே வச்சு குத்தாமிச்சிடுவேன். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு ஜனம் இன்னமும் வந்துருந்தா இருக்காங்க இந்த இங்கே என் கடைக்கு வந்து இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு யாருமே வந்து திருப்பி ரெண்டாவது அவங்களே தான் தேடி தேடி இந்த கடைக்கு வரணும். ஏன்னா ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்தா தான் இதோட விஷயம் என்னன்னு தெரியும். ஏன்னா எல்லாமே வந்து வீட்டு சமையல் தான். எதுவுமே வந்து இப்போ ஹோட்டலில் நிறைய மசாலா போட்டு செய்வாங்க கொள்ளுவாங்க, இது வந்து எதுவுமே கிடையாது, எல்லாம் வீட்டு ஃபுட்டு தான். ஏன்னா நான் என் பிள்ளைங்க எல்லாமே இதை தான் சாப்பிட்றோம்.
அதனால எல்லாமே வீட்டு சமையல தெகிரிமா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க எப்படி இருக்குன்னு அவங்களே சொல்லலாம். என் பேர் சுப்பிரமணி. நான் அனிஷா வந்து பார்த்து 4 வருஷத்துக்கு முன்னா அவங்க 3 வருஷத்துக்கு நான் இங்கே கரையான வந்தேங்க. எனக்கு பீப்பு தான் பிடிக்கும். இது வந்து பீப்பு சாப்பிட்டா எதுவுமே கொரோனா தாக்கி அச்சு தூக்கி போயிடும். எந்த கொரோனா தாக்கத்தையும் இந்த சக்தி தான் பீப்பு தான் வைட்டம் சியே இதுதான் கொரோனா தாக்கத்து இதுதான் பீப்பு சாப்பிட்டவும் தொட்டு துடிச்சி விளாட்லாம் சாப்பிட்டாலும் துள்ள இளமை கூட வலுவு இருக்கும் கிழமை கூட ஏந்து ஓடுவான் அந்த மாதிரி தான் பீப்பு. என் பேர் சீனிவாசன். ஓகே வந்து ஒரு 4 இயர்ஸாக சாப்பிட்றேன். அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா கிட்டே சாப்பிட்ருந்தேன். இது வரைக்கும் என்னென்னா செம்ம டேஸ்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் செம்ம தோசை கறி இது வாங்குவோம். இது ரெண்டுமே ஸ்பெஷல் இங்கே. இது சிக்கன்லாம் வந்து ஹீட்டு அதிகமாகிடும். பீஃபு என்னென்னா இது வரைக்கும் நம்ம பீஃப் சாப்பிட்றோம் ஒன்றுமே நம்ம ப்ராப்ளம் உடம்புக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே நண்பர்களே, வந்து நம்ம அனுஷியா டிஃபன் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தோசை வாங்கியிருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தவா பீஃப் வாங்கியிருக்கோம். ஓகேவா? ஸோ தவா பீஃப் ஓகே அண்ட் நல்ல குவான்டிட்டி இருக்குது. ஸோ தோசை வந்து வெறும் 15 ரூபா தான். அண்டு உண்மையிலே பூ மாதிரி தோசை. ஓகேவா? அப்படி எடுத்து பீஃப் எடுத்து அப்படி வச்சு ஆ ஓகே. ஸோ பீஃப் எடுத்து வச்சு அவனு நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. நல்ல மசாலா மேரினேஷன் செம்ம மசாலா நல்ல ஸ்பைசினஸ் அதிகமாக இருக்குது. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக. அண்ட் வந்து பீஃப் பார்த்தீங்கன்னா நல்லா குக்காக இருக்குன்னு சொல்லலாம். சில இடத்துல பீஃப் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும் தெரியுமா கடுக்கியமாக செவக்கு செவக்குன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு அதிகமாக போட்டுருவாங்க பீஃபுக்கு கொழுப்போட கறி போடுவாங்க. பட் ஆனால் இது அந்த மாதிரி இல்லை நல்ல கறியாகவே இருக்குது. நீங்கள் பாருங்களேன் பருகளே அன்பர்களே கொத்தமல்லி வேறு டிஸ்டர்ப் பண்ணுது பாருங்கள் சூப்பராக சாப்பிடுவோம். பிரியாணி இந்த மாதிரி வந்து ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சாப்பிட்டாலும் டிஃபன் சாப்பிட்றதுல ஒரு தனி சுகம் இருக்கும் எப்பயுமே. ஸோ அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஓகேவா? அந்த தோசை தவா பீஃப் அல்டிமேட்டான காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் உங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இட்லியும் இருக்குது அக்கா. ஒரு இட்லி வைங்கக்கா. அவங்க இட்லி 5 ரூபாய் இட்லி நல்லா சாஃப்டான இட்லி. ஓகே ஸோ இட்லி கூட நம்ம அந்த பீஃப் வச்சு சாப்பிட்லாம் வேறு லெவலில். ஆம்லெட் கூட இருக்குது. ஆம்லெட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே பிரியாணிக்கு எல்லாம் தோத்துணும் போல மாத்தான் இன்னும் அஜினமோட்டோம் வீட்டில் தான் செஞ்சு கொண்டு வராங்க ஆக்சுவலாக. ஸோ 100% வந்து ஹோம்மேட் ஃபுட்டு தான் அது. இட்லிலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே சாப்பிட்லாம். அனுசியா டிஃபன் சென்டரில் வந்து நான்வெஜ் வந்து யாரும் பயப்பட வேண்டாம். 100% ஹலால் நான்வெஜ் தான். அப்போ எனக்கு ஒரு ஆம்லெட் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கீமா பீஃப் கீமா தோசை வாங்கியிருக்கேன் கறி தோசைன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அடடடடா மணக்க மணக்க புகை வருது பயங்கரமாக. ஸோ முட்டைலாம் போட்டு தோசையிலே முட்டை போட்டு கீமா பீஃப் வச்சுருக்காங்க. ஓகேவா? நம்ம வந்து சாப்பிட்டு பார்ப்போம் வித்து பீஃப் சேர்வா. ஓகேவா? பிரியாணிங்கெல்லாம் போட்டிருக்கு புகை வருது. வாங்க சாப்பிட்லாம். ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேன 12 நம்பர்ல வை. பீஃப் வந்து சிமிலர் டேஸ்ட் தான் கொடுக்குது. நம்ம முன்னாடி சாப்பிட்டோம்ல தவா பீஃப் அதே டேஸ்ட் கொடுக்குது. பட் ஆனால் இது வந்து கீமா. ஓகேவா? கைமா போட்டிருக்காங்க பீஃபை. அது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சு. இது வந்து கைமா போட்டுருவாங்க பாருங்களேன். உங்களுக்கே தெரியும் பீஃப் வந்து எப்படி கைமா பண்ணி போட்டிருக்காங்க. அப்படியே பீஃபை எடுத்து வச்சு சாப்பிட்றோமா? இன்னைக்கு ஒரு புடி ஆல்வேஸ் வெல்கம் ஜீவா. சா
சாப்பிட்டு சாப்பிட்டு டயர்ட் ஆகிட்டோம். வீடியோ வந்து எண்டுக்கு வந்துருச்சு. நம்ம வந்து பீஃப் சாப்பிட்டோம் அண்டு கறி தோசை சாப்பிட்டோம், தோசை வித் பீஃப் தவா பீஃப் சாப்பிட்டோம், ஆம்லெட் எல்லாம் வேற லெவல், செம்ம டேஸ்டாக இருக்குது, கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகுங்க. மற்ற கடை மாதிரி இந்த கொழுப்பை போகிறது சின்ன ரஃப்பான கறியெலாம் இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல கறி வந்துருந்துச்சு, உண்மையிலே அட்டகாசமாக இருந்துச்சு. ஓகேவா, கண்டிப்பாக வாங்க இந்த பிளேஸ்க்கு வந்து சாப்பிடுங்க எல்லாருமே, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வந்து பீஃப் இஸ் வெரி ப்ரோட்டீன் அண்ட் ஹெல்த்தி, நியூட்ரிஷன் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம். இது வந்து நான் சொன்ன மாதிரி எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் தூக்கி போடுறேன். ஓகேவா, மேப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன். வேணா கால் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்க, வந்து சாப்பிடுங்க. 6 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரையும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நைட் அப்படியே ஒரு 10 மணிக்கு ஜாலியாக வரவங்க வந்து சாப்பிட்டு போகலாம். உண்மையிலே சூப்பராக இருக்குது, இட்லி இட்லாம் எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணியும் தட்டி விட்ருங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டோட உங்களை சந்திக்க போகிறேன். சாண்டில் சைனிங் ஆஃப் வித் டே சுதி பேர்மா இருக்கேன், பிகேந்த கேமரா மற்ற செல்வம் பண்ணியிருக்கான். ஸோ சி அட் தி நெக்ஸ்ட் வீடியோ, அன்டில் டேக் கேர், குட் பை.